மத்தேயு 14 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவன் அழகான இந்த வார்த்தையை பேதுரை பார்த்து கூறுகிறார். பேதுரோ தேவனை பின்பற்ற விரும்பினான், ஆனால் அதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். இந்த ஊழியத்தில் யார் செய்தாலும், ஆண்டவருடைய ஊழியத்தை யார் செய்தாலும் அதுக்கு ஒரு விலைக்கிரயம் நம்ம கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்தால் விலைக்கிரயமாக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார், பாடுகளை அனுபவித்தார். பாடுகளை அனுபவித்தது மட்டுமல்லாமல் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஊழியம் என்பது பாடுகளை குறிக்கும். ஏதோ ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து, ஒரு அரவணைப்பான ஒரு சோன்ல இருந்து செய்கிறது அல்ல ஊழியம். அனுதினம் பாடுகளின் வழியாக கடந்து சென்று செய்கிறது தான் ஊழியங்கள். இயேசு எப்படி தன் வாழ்க்கையில் தன் ஊழியங்களை நிறைவேற்றினாரோ, அதை நிறைவேற்றுவதற்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை எண்ணி பார்த்து அதற்காக ஓட வேண்டும், ஆயத்தப்பட வேண்டும். பேதுருக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறே, பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேறே, இன்று உங்களுக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு வேறே. எந்த அழைப்பில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட அழைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், என்ன விலைக்கிரயம் இதுவரை நம் தேவனுக்காக நாம் செய்திருக்கோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். விலைக்கிரயம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக நம்முடைய ஊழியம் போய்கொண்டு இருக்கிறதா? தரித்திரத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, பிரச்சனையின் வழியாக, போராட்டங்களின் வழியாக, நிந்தைகள் வழியாக, வேதனைகளின் வழியாக, வழிகளின் வழியாக எவ்வளவோ பாடுகளை அனுபவித்து தான் உங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா? அது தேவன் பிரியப்படுகிறார். ஏனென்றால் அவர் செய்த ஊழியங்களிலும் பாடுகள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது. போராட்டம் இல்லாத ஊழியங்கள் இல்லை, பிரச்சனைகள் இல்லாத ஊழியங்கள் இல்லை. இன்னும் நீங்கள் செய்கிற ஊழியத்தில் பாடுகளும் பிரச்சனையோடு நீங்கள் கடந்து சென்று இருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, அவைகளை நான் ஜெயித்தேன் என்று சொல்கிற தேவன் இன்று உங்களுடன் கொண்டு இருக்கிறார். பேதுரு எவ்வளவோ மறுதளித்த பிற்பாடாகவும் திரும்பவும் தன்னை நேசிக்கிற அந்த ஆண்டவரிடத்தில் திரும்பி வருகிற வேளையில் எல்லா பாவங்களும் அவனுக்கு மன்னிக்கப்பட்டு ஒரு புது மனிதனாக மாற்றப்பட்டு வைராக்கியமாக தேவனுடைய வார்த்தையை சொல்கிற ஒரு மனிதனாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறான் என்று அப்போஸ்தலர் நடுவடிக்கையில் நாம் வாஸ்து அறிந்து கொள்கிறோம். அதே போல இன்றைக்கு தேவன் உங்களை ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அழைத்த நோக்கத்தில் நிறைவேற்றி நில்லுங்கள். அழைத்த நோக்கத்தில் நிற்கிற வேளையில் நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விலைக்கிரயம் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் ஊழியத்தில் நீங்கள் ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் விலைக்கிரயம் செய்ய வேண்டும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நான் விலைக்கிரயம் செய்யப்பட வேண்டும். தேவன் எதை விரும்புகிறாரோ, தேவன் எதை ஆசைப்படுகிறாரோ, தேவன் எதை வாஞ்சிக்கிறாரோ, அந்த ஆயத்தமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்றி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஒரு சம்பூர்ணமர வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு அருள்வது அதிக நிச்சயமாக இருக்கிறது. தேவன் விரும்புகிற ஊழியத்தை நீங்கள் செய்ய ஆசைப்பட வேண்டும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்காக அல்ல, தேவன் எதை ஆசைப்படுகிறாரோ அதை செய்வதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அழைத்த அழைப்பை உணர்ந்து கொள்ளுங்கள், அழைத்த அழைப்பை புரிந்து கொள்ளுங்கள், அழைத்த அழைப்பை தெளிவான நோக்கத்துடன் எடுத்து செல்லுங்கள். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஊழியத்தை நம்மளால் செய்து முடிக்கவே முடியாது. நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று பவுல் சொல்கிறாரே, எப்பேற்பட்ட ஊழியத்தை அவர் செய்திருப்பார் பாருங்கள். பசியில் இருந்தேன், வறுமையில் இருந்தேன், பாடுகளில் இருந்தேன், குளிரில் இருந்தேன், எவ்வளவு பாடுகளால் அடிக்கப்பட்டேன், எவ்வளவு நிந்தைகள் இருந்தேன் என்று பவுல் தன்னுடைய வார்த்தைகளை தெளிவாக நமக்கு கூறுகிறார். ஊழியம் என்பது பாடை குறிக்கிறது. அந்த பாடின் வழியாக நீங்கள் கடந்து செல்கிற வேளையில் நிச்சயமாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை நீங்கள் கண்டு கொள்ள முடியும். தேவன் அழைத்த அழைப்பில் நிறையாக நில்லுங்கள். தேவன் எதற்காக உங்களை அழைத்தாரோ, தேவன் என்ன நோக்கத்துக்காக உங்களை அழைத்தாரோ, அந்த அழைப்பில் உறுதியாக நீங்கள் பற்றி கொள்வதற்காக இந்த நாள் தேவன் உங்களை அழைக்கிறார். ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கிறார். ஆத்தும பாரத்தோடு உங்களை அழைக்கிறார். எந்த அழைப்பில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள், அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கார். நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் சோர்ந்து போவதே இல்லை. எந்த பாடின் வழியாக நீங்கள் கடந்து வந்தாலும், எந்த பிரச்சனையின் வழியாக நீங்கள் கடந்து வந்தாலும் இயேசு உங்களுடன் கூட இருக்கிறார். எல்லா நிந்தைகளை மாற்ற அவரால் முடியும். எல்லா காரியங்களையும் அவரால் மாற்ற உங்களுக்கு முடியும். இயேசு நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறாக இருக்கிறார். அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். உலகில் எவ்வளவு தேவர்கள் இன்று மனிதர்கள் சொன்னாலும் நான் விசுவாசிக்கிறேன், என் இயேசுதான் இன்று ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார்.
உங்களை ஜீவிக்க வைக்கிற ஒரு மகாபெரிய தேவன் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அந்த ஜீவனுள்ள தேவனை நீங்கள் இன்று பற்றி கொள்ளுங்கள். விலை குறைவாக அவர் கொடுத்த ஊழியத்தை செய்வதற்கு முற்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.